Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகப்போகும் சூழலில் பாகிஸ்தானின் பிரதமர் பதவியில் ஒருவர் கூட 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. நவாஸ் ஷெரீப், இம்ரான்கான் ஆகியோராவது 5 ஆண்டுகள் பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவை பொய்த்து போயுள்ளன. 1947 நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானிலும் பிரதமராக லியாத் அலி கான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனினும் நாட்டின் முதல் பிரதமர் 4 ஆண்டுகள் 63 நாட்கள் ஆட்சி செய்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து முஸ்லிம் லீக் மற்றும் பிற கட்சிகளுக்கு அவாமி லீக், குடியரசுக் கட்சி இடையேயான மோதலில் அடுத்த 5 ஆண்டுகளில் 4 பிரதமர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டு மாற்றப்பட்டனர். 1958 முதல் 1973 வரையிலான காலகட்டத்தில் 2 முறை ராணுவ ஆட்சி அமலில் இருந்தது. இதற்கிடையே 1957 இப்ராஹிம் இஸ்மாயில் சுந்தரிக்கர் என்னும் பிரதமர் 60 நாட்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்தார். பிற கட்சிகளின் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தால் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் பதவி விலகினார். அவரை அடுத்து பிரதமர் பதவிக்கு வந்த ஃபெரோஸ் கான் நூன் 295 நாட்கள் மட்டுமே பதவியில் இருந்தார். அதைத் தொடர்ந்து 1971 பிரதமரான நூருல் அமின் வெறும் 13 நாட்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்தார். ராணுவ ஆட்சிக்கு பிறகு 1973 பாகிஸ்தானில் மீண்டும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்றது. இது சுல்ஃபிகர் அலி பூட்டோ பிரதமர் ஆனார். 4 ஆண்டுகள் கூட முடிவடையாத சூழலில் அவரால் நியமிக்கப்பட்ட ராணுவ தலைவர் முகமது அலி ஜியாவாலேயே பதவி நீக்கம் செய்யப்பட்டார். 1977 பூட்டோ படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து 1985 அனைத்து கட்சிகள் சேர்ந்து பிரதமர் ஆக்கிய முகமது கான் 3 ஆண்டுகள் 2 மாதங்கள் தான் ஆட்சியில் தாக்குப்பிடிக்க முடிந்தது. சுல்ஃபிகர் அலி பூட்டோ படுகொலைக்கு பிறகு அவரின் மகளான பெனாசிர் பூட்டோ 1988 ஆட்சியை பிடித்தார். அவர்தான் பாகிஸ்தான் நாட்டின் இதுநாள் வரையிலான ஒரே பெண் பிரதமர். மீண்டும் ஒரு முறை அவரால் ஆட்சியை பிடிக்க முடிந்தாலும் முழுமையாக அவரால் ஆட்சியை நிறைவு செய்ய முடியவில்லை. 2007 பெனிசரும் படுகொலை செய்யப்பட்டார். 2002 முதல் 2015 வரையிலான காலகட்டத்தில் பிரதமர்கள் நியமிக்கப்படுவதும் பதவி நீக்கம் செய்யப்படுவதுமாக இருந்தனர். இதற்கு இடையில் 2013 நவாஸ் ஷெரீப் 2வது முறையாக பிரதமர் ஆனார். அவராலும் ஒரு முறை கூட பிரதமர் பதவியை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. அவர் 2வது முறை பிரதமராகி 4 ஆண்டுகள் 53 நாட்களான நிலையில் பனாமா பேப்பர்ஸ் வழக்கில் பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பாகிஸ்தான் பிரதமர்கள் வரலாற்றிலேயே 2008 பதவியேறிய யூசப் ராசா கிலானி தான் அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் 86 நாட்கள் ஆட்சியில் இருந்தார். 2012 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் அவரின் பதவியை பறித்தது. இதைத் தொடர்ந்து 2018 தேர்தலை தொடர்ந்து இம்ரான்கான் பிரதமர் ஆனார். 342 இடங்கள் கொண்ட பாகிஸ்தானில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சி 156 இடங்களை பிடித்தது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அவர் பிரதமர் ஆனார். எனினும் அவர் மீது எதிர்கட்சிகள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர திட்டமிட்டன. எனினும் அதை துணை சபாநாயகர் நிராகரித்தார். நம்பிக்கை இல்லா தீர்மானம் அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருப்பதாக கூறி அந்த தீர்மானத்தை நிராகரித்த துணை சபாநாயகர் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தார். இதைத் தொடர்ந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நிராகரிக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானின் ஆட்சி காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை உள்ள நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் இம்ரான்கான், பாகிஸ்தான் அரசை கலைக்க வெளிநாட்டு சதி நடந்து நிறுவனம் ஆகியுள்ளது, எனவே விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும், தேர்தல் நடைபெறும் வரை இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளாக உள்ள சூழலில் ஒரு பிரதமரால் கூட பாகிஸ்தானில் முழுமையாக ஆட்சி அமைக்க முடியாதது அந்நாட்டு ஜனநாயகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.